ஆகவே நாம போன வகுப்புல இந்த 40வது அடியில இருந்து பாருங்க, அப்பொழுதுதான் தொடர்ச்சி புரியும். மங்கள மடந்தை மாதவி தன்னோடு மங்களங்கள் பொருந்தியவளும் பெண்மகவை ஈன்றவளும் ஆகிய மாதவியோடு சேர்ந்து செம்பொன் மாறி செங்கையில் பொழிய தன்னுடைய கைகளினால் வள்ளன்மையை காட்ட மழை போல பொற்காசுகளை வந்தவர்களுக்கு எல்லாம் அந்த பெயர் சூட்டு விழாவிலே வாரி வழங்கி கொண்டிருந்தான் கோவலன் மாதவியுடனாக. அப்பொழுது என்ன ஒரு காட்சி, ஞான நன்னெறி நல்வரம்பு ஆயோர், ஞானத்தை நன்கு அறிந்தவனும் நல்ல நெறிகளின்படி வாழ்க்கையை நடத்துபவனுமாகிய இவைகளை தன்னுடைய வாழ்வின் வரம்பாக கொண்டுள்ள ஓர் அந்தணன். இதுதான் இந்த இளங்கோவடிகளினுடைய விளக்கத்தை தான் அவங்க ரசிக்கணும். ஞானத்தையும் அந்த ஞானத்தின் வழியாக பெறுதற்கு உரியதாகிய நல்ல வாழ்க்கை முறை, நெறி தான் வாழ்க்கை முறை, அந்த நெறிகளை வரம்பாக கொண்டு இருக்கிறான். அந்த வரம்பை தாண்டணும்ன்ற எண்ணமே இல்லை. பண்டைய காலத்துல அந்தணர்கள் ஏன் இந்த ஞானம் நன்னெறின்ற ரெண்டு சொற்களை சொல்லி வரம்புன்ற ஒரு சொல்ல சொன்னார்கள்னா, பண்டைய காலத்துல ஏற்கனவே நாம விளக்கி இருக்கோம், அந்தணர்களுக்கு 6 வகையான செயல்பாடுகள் உண்டு என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. 6 வகைப்பட்ட பார்ப்பன பக்கம், அது என்ன 6 வகைப்பட்ட ஏற்கனவே விளக்கி இருப்போம், இருந்தாலும் இங்க கொஞ்சம் நினைவுபடுத்தணும். ஓதல் ஓதுவித்தல், ஓட்டல் வட்டித்தல், கொள்ளல் கோடல். இதுல என்ன முக்கியமானதுன்னா கொள்ளலும் கோடலும், அனுதினமும் தனக்கு உரியதாகிய உணவை யாச்சகத்தின் மூலமாக பெற வேண்டும், பெற்ற உணவினை சேர்த்து வைக்காமல் பிறருக்கு கொடுத்து உதவி பின் தான் உண்ண வேண்டும். இதுதான் வாழ்க்கை. இததான் ரொம்ப பெரிய அளவுல உஞ்ச விருத்தி என்று பிற்காலத்துல சொல்லப்பட்டதான ஒரு மரபு. இசைத்துறையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும், தியாகராஜர் உஞ்சவிருத்தி பண்ணிதான் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்ததாக குறிப்பு உண்டு. அதனாலதான் ஆண்டுதோறும் தியாகராஜ ஆராதனை செய்கின்ற பொழுது அந்தந்த ஊர்கள்ல இயன்ற வரைக்கும் எல்லோரும் உஞ்சவிருத்திக்காக அந்த தியாகராஜரினுடைய பாடல்களை பாடிக்கொண்டு வீதிகளிலே உஞ்சவிருத்தி வருவதை பார்க்க முடிகிறது, குறைந்தபட்சம் அந்த ஒரு நாளாவது. இல்ல, நான்லாம் இளைஞனாக பள்ளி பருவத்துல இருந்த காலத்துல எல்லாம் எங்கள் ஊரில் உஞ்சவிருத்தி செய்து கொண்டு தினம் வரக்கூடிய பிராமணர்களை பார்த்திருக்கிறேன். ரொம்ப தூய்மையான உடை, ஏதாகிலும் இறைவனை பற்றி பாடிக்கொண்டே வருவார்கள், எதுவும் கேட்க மாட்டார்கள். ஒவ்வொரு இல்லத்தின் வாயில நிற்பார்கள், யாரேனும் கொண்டு வந்து அரிசியோ பருப்போ காய்கறியோ கொடுத்தால் வாங்கி கொள்வார்கள். அவர்களுக்கு அன்றைய அளவிலுக்கு அது போதுமானதாக இருந்தால் தன்னுடைய உஞ்சவிருத்தியை தொடர மாட்டார்கள். இன்றைக்கு தங்களுக்கு போதுமானது என்கின்ற சிந்தனையோடு அவர்கள் கிளப்பி விடுவார்கள். இந்த மரபெல்லாம் இருந்தது. அதனாலதான் வரம்புன்ற சொல்ல போட்டார், ஞான நன்னெறி நல் வரம்பு ஆயோன், அதனை வரம்பாக கொண்டு வாழ்வதற்குரிய அந்தணன் தானம் கொள்ளும் தகைமையின் தானம் கொள்ள வேண்டும் கோவலன் தன்னுடைய மகவினது பிறந்த நாள் என்று பெயர் சூட்டி அதற்காக தானங்களை தருகிறான் என்று தெரிந்து கொண்டு அந்த தானத்திலே தானும் பங்கு பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டு தானம் கொள்ளும் தகைமையின். ஏனென்றால் அன்றைய காலங்கள்ல தானம் பெறுதல் என்பது சமூகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயல். தானமும் தர்மமும் ஒரு சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட செயல், அது தவறானதாகவோ இழிந்ததாகவோ கருதப்படுவது இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தானம் வேறு தர்மம் வேறு, இன்றைய வழக்கிலே சொல்லப்படக்கூடிய பிச்சை வேறு. இந்த மூன்றுத்தையும் ஒன்றாக குழப்பிக் கொள்ளவே கூடாது. தர்மம் என்பது உலக நலன் கருதி ஒவ்வொருவரும் தன்னுடைய செல்வத்திலோ தன்னால் இயன்றதையோ யார் ஒருவரும் கேட்காமல் உலக நலன் கருதி செயற்படுத்துவதற்கு பேரு தர்மம். தானம் என்றால் ஒன்றாகிலும் ஒரு நன்மை கருதி அதை பெற வேண்டும் என்பதற்காக ஏதாகிலும் ஒரு மங்களத்தை மையமாக வைத்து பிறருக்கு பொருளையும் பொன்னையும் கொடுத்தல் தான். இந்த பிச்ச
பிச்சை என்பது ஈதல்னு பேர். பின்னாடி பிச்சைன்ற சொல்ல சொல்லிட்டோம், பழைய காலத்துல அதுக்கு பேர் ஈதல்னு பேர். ஈதல் என்றால் யாரேனும் ஒருவன் வழிப்போக்கனாக முன்பின் தெரியாதவனாய் வருகின்ற பொழுது அவனுக்கு உரிய உணவும் போதுமானதாகிய உடையும் அவன் தங்குதற்கு உண்டான ஒரு இருப்பிடமும் சில காலம் கொடுத்து உதவுதல் ஈதல். ஆகவே மூன்று மூன்று நிலைகளிலே பார்க்கப்பட்ட வாழ்க்கை முறை அன்று. அதனாலதான் இந்த மூன்றையும் ஒன்றாக குழப்பிக் கொள்ளக்கூடாது. இவன் தானம் பெறுதற்கு உண்டான தகைமையின் வருவோன் எப்படி வந்தானா, தளர்ந்த நடையில். வயோதிகம் வறுமை வேறு, தளர்ந்து போன உடல், தளர்ந்த நடையின் தண்டு கால் ஊன்றி கையில ஒரு தண்டு ஊன்றி கொண்டு வருகிறான். அவனால இரண்டு கால்களினாலே நிமிர்ந்து நடக்க முடியல. வயோதிகம் தள்ளாமை அதனோடு வறுமை, தண்டு கால் ஊன்றி வளைந்த யாக்கை. ஏனென்றால் வயோதிகம் வறுமை, ஆகவே வளைந்த யாக்கை, உடலானது வளைந்திருக்கிறது. மறையோன் தன்னை, இவன் வேதங்களை கற்றுணர்ந்த மறையோன். மறைனா வேதம், மறையோன்னா வேதங்களை கற்று உணர்ந்தவன். தன்னை அவ்வாறு கோவலனுடைய இல்லம் நோக்கி வருகிறான். கோவலனும் மாதவியும் சேர்ந்து இருப்பது ஒரு இல்லம் நோக்கி இவன் வருகிறான். அப்படி வரக்கூடிய நேரத்துல என்னாயிற்று, பாகு கழிந்து யாங்கனும் வரைபட வரும். பாகு கழிந்துன்னா பாகுன்னா பாகர்கள், யானையினை அடக்க இயலாத அந்த பாகர்களினது சொல்லினை பொருட்படுத்தாத மதம் கொண்ட யானை. பாகு கழிந்து, பாகர்களினால் இடப்பட்ட ஆணை, பாகர்களினால் இடப்பட்ட எந்த ஒரு கட்டளையையும் ஏற்காத அளவிலே, கழிந்துன்னா அவைகளை ஏற்காத யாங்கனும் பறைபட. ஊர்ல மக்கள் பறை ஒழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மத யானை யானையானது மதம் கொண்டு பாகர்களினுடைய கட்டளைக்கு உட்படாமல் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவரவர் பாதுகாப்பான இடத்தினுக்கு சென்று விடுங்கள் என்று பறையை ஒலித்த வண்ணம் வீரர்கள் முன்வர மதம் பிடித்த யானை பின்னாடி வருகிறது கடுமையான வேகத்தோடு. பறைபட வரும் வேக யானை, வேக யானை மதம் கொண்ட யானை. வேக யானை வெம்மையில் கை கொள, வெம்மைனா கோபம். இந்த இடத்துல இந்த அந்தணன் ஓட முடியல, வளைந்த யாக்கை, தளர்ந்த நடை, இயல்பாக நடக்க முடியாது, கையில வேற தண்டை ஊன்றி கொண்டிருக்கிறார். இப்படி வரக்கூடிய சூழ்நிலையில மற்றவர்கள் எல்லாம் அந்த வீதியில் இருந்து தப்பித்து விட்டார்கள். இவனை இந்த யாக, இந்த பறையோனை, இந்த யானையானது கோபத்தினால் பற்றி கொண்டு விட்டது. வெம்மையில் கை கொள, கடுமையான கோபத்தினாலே இந்த வயோதிக பார்ப்பனனை யானையானது தன் துதிக்கையால் வளைத்து கொள்ள, ஒய்யன எழித்து, ஒய்யன எழித்து ஆங்கு. இத பார்த்த உடனே ஒரு பெரிய சத்தத்தை எடுத்து கொண்டு கோவலன் அந்த யானையின் மீது பாய்ந்தான். ஒய்யன எழித்தாங்கு உயர்பிறப்பாளனை, உயர்பிறப்பாளன் அந்தணன், அவ்வளவுதான். உயர்பிறப்பாளனாகிய அந்தணனை கையகத்து ஒழிய, அந்த யானையினுடைய துதிக்கையிலிருந்து அந்த அந்த வயோதிகனை காப்பாற்றி கையகத்து ஒழிய, தன் கையகம் புக்கு, அந்த யானையினுடைய துதிக்கையில தான் சிக்குண்டு. முதல்ல வயோதிகனை ஒரு பெரிய சத்தம் எடுத்துக்கொண்டு யானையின் மீது கோவலன் பாய்ந்தான். பாய்ந்த வேகத்துல அந்த துதிக்கையினால் பற்றி இருந்த வயோதிக அந்தணனை தப்புவித்தான். அவனை தப்புவித்ததுனால இந்த யானை கோபம் கொண்டு கோவலனை தன் துதிக்கையால் வளைத்து கொண்டது. கையகம் புக்கு, அந்த துதிக்கையினுடைய அகப்பகுதியில இவனும் சிக்குண்டு. என்ன செய்தான், பொய் பொறு முடங்கு கை வெண்கோட்டு அடங்கி, அந்த யானையோடு பொருது அதனுடைய வெண்மையான தந்தத்தின் மீது கால் வைத்து மேல போயிட்டான். மெல்ல அந்த துதிக்கையிலிருந்து நழுவி யானையினுடைய தந்தத்தின் மீது காலை வைத்து நேரடியாக துதிக்கையின் வழியாக அதனுடைய மத்தகத்தினுக்கு சென்று அமர்ந்து விட்டானா. என்ன, ஒய்யன எழித்து ஆங்கு உயர்பிறப்பாளனை கையகத்து ஒழித்து தன் கையகம் புக்கு, பொய்பொருள் முடங்கு கை. அது ஒன்றுமே, அதாவது தான் பற்றின கையில ஒன்றுமே இல்லைன்னு யானை நினைப்பதற்குள்ளாக வெண்கோட்டு அடங்கி அதனுடைய வெண்மையான தந்தத்தின் மீதாக நின்று
மயிரும் குன்றில் ஒரு திஞ்சயர்களானவர்கள் மலையின் மீது ஏறுவது போல இந்த கருத்து இருக்கக்கூடிய குன்று போல் காட்சி அளிக்கக்கூடிய யானையின் மேலே இவன் விரைவாய் ஏறிக்கொண்டான். மயிரும் குன்றில் விஞ்சயன் ஏய்ப்ப விஞ்சயன் கடவுட்சாதி வான உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். அந்த விஞ்சயர்களை போலே மிக அழகாக லாவகமாக அந்த யானையின் மீது ஏறிக்கொண்டார். ஏறி பிடர்தலை இருந்து அந்த யானையினுடைய மத்தகம் பிடர் கழுத்து பகுதியில் அமர்ந்து பெருஞ்சினம் பிறழா கடுமையான கோபத்தோடு இருந்த அந்த யானையை மெல்ல மெல்ல அதனது கோபத்தை அடக்கி கோபத்திலிருந்து பிறழக்கூடிய அளவில் என்றால் அந்த கோபத்திலிருந்து அந்த அமைதி அடையக்கூடிய அளவிலே கட களிறு அடக்கிய மதத்தினை சிந்தக்கூடிய கோபமாக இருந்த யானையை அடங்க செய்த அந்த அந்தணனை காப்பாற்றிய கருணை மரண கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய கோபம். ஏன் இதை சொல்லுகிறார்? யாரோ முன்பின் தெரியாத ஒருவன் அந்தணன் வயோதிகன் அவன மத யானை பற்றி கொண்டது தன் உயிர் போனாலும் பரவாயில்லை அந்த வயோதிகனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே கோவலன் யானையின் மீது பாய்ந்து வயோதிகனை காப்பாற்றியிருக்கிறான். முன்பின் பார்த்தறியாத ஒருவனுக்கே தன் உயிரை கொடுத்தாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கருணை உள்ளம் உடைய ஒருவன் தான் மணந்து கொண்டவளாகிய கண்ணகிக்கு ஏதாகிலும் நேரடியாக துன்பம் செய்தற்கு உரியவனாக இருப்பான். இதுதான் ஏன் அந்த இடத்துல கருணை மறவான்னு சொன்ன. வீரம் இருந்தால் ஒழிய கருணைக்கு பயன் இருக்காது. கருணையற்ற வீரம் என்பது காட்டு மிராண்டித்தம். நீங்கள் பிறர் மாட்டு காட்டக்கூடிய எந்த ஒரு வீரமும் கருணையின் பார்ப்பட்டிருக்கலாம். போர்க்களமே ஆனாலும் சரி, அதுதான் அடிப்படை. நம்ம புறநானூற்று இலக்கியங்களை எல்லாம் பார்த்தீர்கள்னா தெரியும், செய்வது போராக இருந்தால் அந்த போர்ல ஒரு கருணை இருக்கும். கருணையை மீறி எவனேனும் போர்க்களத்துல கொடூரமாக நடந்து கொள்ள முன் வருகிறான் என்றால் கடுமையான முறையிலே அவனை விமர்சனம் செய்வதற்கு சங்ககால புலவர்கள் காத்திருந்தார். அது மன்னனது பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மன்னனது தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மன்னன் என்பவன் காவலன்னு தான். தன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்களுக்கு அவன் காவல் பொறுப்பை செய்யக்கூடியவன். அவனே அந்த மக்களுக்கு துன்பம் தரக்கூடியவனாக இருந்தால் எந்த புலவனும் விட்டு வைத்தது. அது போல போர் என்கின்ற அளவுல நேரடியான வீரத்தை காட்டி அவன் வெற்றி பெற்றதையோ அந்த போர்க்களத்துல பல பகைவர்களை கொன்று குவித்ததையோ பாடின இதே புலவர்கள். அந்த மன்னன் தவறான வழியில எங்காகிலும் ஒரு மன்னனை கொடுமையாக நடத்த தலைப்பட்டான்னா அதை வன்மையாக கண்டித்து. அதனாலதான் நம்முடைய போர்க்கால வீரம் என்பது ரொம்ப அழகான பேர். என்னன்னா இதுக்கு பேரு மரக்கருணைன்னு பேர். அறக்கருணை என்பது வேறு, ஒருவருக்கு நம்மால் இயன்ற உதவி செய்தல் அறக்கருணை. மரக்கருணை என்பது போர்க்களம் தான், அங்கு வெற்றி பெறுதல் என்பதுதான் நோக்கம். ஆனால் அந்த வெற்றி பெறுதலிலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறார். அதான் இங்க நினைவுபடுத்துகிறார். ஒரு முன்பின் தெரியாத ஒரு அந்தணனை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த மதம் பிடித்த யானையின் மீது தான் பாய்ந்து அந்த அந்தணனை காப்பாற்றுகிறான் என்றால் இப்படிப்பட்டவன் எவ்வாறு கண்ணகி என்பாளுக்கு தான் மணந்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு துன்பம் இழைத்திருக்க முடியும்? இதுதான் என்ன பிற்காலத்துல எல்லாரும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுல கோவலனை வந்து ஒரு இழிவான நிலையில பேசுவதும் கோவலன் என்கின்ற கதாபாத்திரத்தினுடைய தகுதியை தாழ்த்துவதுமாக நிறைய ஆய்வுகள் வருகின்றன. இல்ல, அது நோக்கம். அன்றைய சூழல்ல அன்றைய சமூக வாழ்வியல் முறையில ஒரு ஆண்மகன், குறிப்பாக மிக செல்வ செழிப்போடு இருந்த ஆண்மகன், தன் மனையாளன்றி பிறர் மாட்டு தொடர்பு கொண்டிருந்ததை சமூகமானது அங்கீகரித்திருக்கு. இந்த அங்கீகரித்திருப்பதினாலேயே இது சரி என்பதல்ல, அங்கீகரித்திருக்கிறது. அதனாலேயே மணந்து கொண்ட மனையாளை துன்பத்தினுள் ஆழ்த்த வேண்டும் என்கின்ற நோக்கமெல்லாம் கிடையாது. ஆகவே கோவலன் என்கின்ற கதாபாத்திரம்
எல்லா சூழ்நிலையிலும் கருணையோடுதான் இருந்து கொண்டு இருக்கிறது. அது கருணை மரவன். ஏனென்றால் ஏன் மரவன்ற சொல்ல பயன்படுத்துறார்னா, அந்த யானையை, அந்த யானையினது மதத்தை, அவன் அந்த யானையிடம் சிக்கிய ஒரு அந்தணன ஏனைய பிற வீரர்கள் புடைசூழ நின்று காப்பாற்றி இருக்கலாம், தானே முன்னுக்கு சென்று இருக்கவன். அந்தணனை காப்பாற்ற வேண்டும் என்பது கருணை. தானாக முன் சென்று அந்த மத யானையிடம் இருந்து அந்த அந்தணனை காப்பாற்றினது வீரம். அதுக்கு பேரு மரம். ஆகவேதான் கருணை மரவன் மரக்கருணைக்கு உரியவன் இந்த கோவலன். இது முதல் நிகழ்ச்சி. அடுத்து இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்த நிகழ்ச்சின்னு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இது ஒரே நாள்ல நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக தொடர்பு படுத்துகிறேன். அடுத்து என்னாயிற்று, மற்றொரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை இளம் பிராயத்துல நீங்கள் பல சிறுகதைகள் படித்திருந்த வழக்கம் இருந்தது என்றால் இந்த கதையை நீங்க படிச்சிருக்கலாம். இந்த கதையினுடைய தொடரை படிச்சுடுற, அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை விளக்கத்துக்கு வரும். கடக்களில் அடக்கிய கருணை மரவ, ஒன்று. இரண்டாவது, பிள்ளை நகுலம் பெரும் பிரிது ஆக எள்ளிய மனையோள் இணைந்து பின் செல்ல வடதிசை பெயரும் மாமறையாளன் கடவது அன்று நின் கைத்தூண் வாழ்க்கை வடமொழி வாசகம் செய்த நல்லேடு கடனறி மாந்தர் கை நீ கொடுக்க என பீடிகை தெருவில் பெருங்குடி வாணிகர் மாட மருகின் மனைதொரும் மருகி கருமம் கழி பலம் கொன்மீனோ எனும் அருமறை ஆட்டிய அணுக கூய் யாது நீ உற்ற இடர் ஈது என் என மாதர் தானுற்ற வான்துயர் செப்பி இப்பொருள் எழுதிய இதழ் இதழ் இது வாங்கி கைப்பொருள் தந்து என் கடுந்துயர் களைக என அஞ்சல் உந்தன் அருந்துயர் களைகேன் நெஞ்சுரு துயரம் நீங்குக என்றாங்கு ஓத்துடை அந்தனர் உரைநூல் கிடக்கையின் தீத்திரம் பிரிந்தோள் செய்துயர் நீங்க தானம் செய்து அவள் தன் துயர் நீக்கி காணம் போன கணவனை கூட்டி ஒல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து நல்வழிப்படுத்த செல்லா செல்வ. எவ்வளவு அழகான விளக்கம்னு பாருங்க. இந்த நகுலன்றது என்னன்னாக்க கீரிப்பிள்ளைன்னு பேர். இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. இந்த கதையை சொல்லிட்டு அப்புறம் விளக்கத்துக்கு வர. ஒரு அந்தணன், அவனுக்கு ஒரு இளம் மனைவி, இவர்கள் இல்லத்துல ஒரு கீரியானது வளர்ந்து வந்தது, கீரி பிள்ளை. அந்த கீரி பிள்ளையை தங்களினது குழந்தை போலவே இவர்கள் பாவனை செய்தார்கள். சில காலம் கழித்த உடனே அந்த அந்தணன் மனைவி கருவுற்றால் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு பாதுகாவலாக இருந்தது இந்த கீரி. அந்த அளவினுக்கு அந்த குழந்தைக்கும் அந்த கீரிக்கும் இடையே அப்படி ஒரு அன்பு. ஆகவே எங்கு சென்றாலும் இந்த குழந்தையை எவ்வளவு விட்டு செல்ல முடியும், கீரி முறையாக அதை பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் ஊரவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இவ்வாறு இந்த கீரியை நம்பி குழந்தையை விட்டு செல்லாது என்றோ. ஒரு நாள் அந்த கீரியானது குழந்தையை கொன்றாலும் கொன்று விடலாம், கடித்தாலும் கடித்து விடலாம், பார்த்துக்கொள் என்று. ஆனால் இந்த அந்தணனோ அவனது மனைவியோ இதை பொருட்படுத்தவில்லை, கீரியின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தான். ஒரு நாள் அந்தணன் வெளியே சென்றிருந்தான். இந்த பார்ப்பிணி அந்தணனது மனைவி நீர் கொண்டு வர குளத்திற்கு சென்றிருந்தாள். நீரை கொண்டு மீண்டு வருகின்ற பொழுது இல்லத்தின் வாயில் கீரி நின்று கொண்டிருந்தது. அதன் வாய் முழுவது குருதி. உடனே இவளுக்கு அச்சம் வந்து விட்டது. மற்றவர்கள் சொல்லியது போல் உண்மையாக இது நடந்து விட்டது போல் இருக்கிறது. நாம் தனித்து விட்டு விட்டு வந்த நம் குழந்தையே இந்த கீரி கொன்று விட்டது போல் என்று கருதி கன நேரத்தில் தோன்றின வருத்தமும் கோபமும் மேலிட கையில் இருந்த நீர்க்குடத்தை அந்த கீரியின் மீது போட்டுவிட்டு அழுத வண்ணம் வீட்டின் உள்ளே சென்றாள். உள்ளே சென்றால் காட்சி ஏறி மாதிரி இருந்தது. தொட்டிலே குழந்தை நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. தொட்டிலின் கீழாக ஒரு பாம்பு இறந்து கிடக்கிறது. இதை கொன்றுவிட்டு கீறி தன்னுடைய எஜமான விசுவாசத்தினுக்காக பாராட்டு பெறுவதற்காக வாயிலே வந்து காத்திருக்க இதை தவறாக புரிந்து கொண்ட பார்ப்பினி அந்த கீரியை கொன்று. அந்தணனும் வந்தான், நிகழ்ந்ததை பார்த்தான், செய்தியை அறிந்து கொண்டான். எவ்வாறு ஒரு உயிரை நீ கொல்லலாம், அதுவும் நாம் நம்பிக்கையோடு வளர்த்த உயிர், அந்த உயிராகி அந்த விலங்கை கொன்றது பாவம்.
இந்த பாவத்திற்கு உரிய விமோச்சனம் இது என்று அன்றைய தர்மசாஸ்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை எழுதி கையில் கொடுத்து விட்டு இதனுக்கு உட்பட்டு நீ பிராயச்சித்தம் செய்வதாக இருந்தால் செய்ததன் பின் நான் உன்னோடு கூடி வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டாகும், இதுதான் பிராயச்சித்தம் என்று ஒரு வாசகத்தை ஓலையில் எழுதி தந்துவிட்டு நீ அந்த பிராயச்சித்தம் செய்கின்ற வரைக்கும் நான் உன்னோடு இல்வாழ்க்கையை வாழ முடியாது, நான் வடதிசை நோக்கி காசி நோக்கி பயணப்படுகிறேன்னு கிளம்பிட்டேன். இதுதான் கதை. இதனுடைய தொடர்ச்சி கோவலன் கதையில முடிக்க போறோம். கோவலன் என்ன சொல்றான், பிள்ளை நகுலம், பிள்ளை நகுலம்னா கீரி பிள்ளை, பிள்ளையாக கருதி வளர்க்கப்பட்ட நகுலம் அந்த கீரி பிள்ளையை பெரும் பிரிது ஆக அந்த நகுலம் என்கின்ற அந்த கீரி பிள்ளை பிரிது ஆக மரித்து போக, உயிரோடு இருக்கக்கூடிய இருந்த ஒன்று பிரிது ஆனது என்றால் இறந்து போனது. அந்த பிள்ளை நகுலமானது இறந்து போக எள்ளிய மனையோள் எண்ணி அதனால் இகழப்பட்ட அவனால் இகழப்பட்ட மனையோள், இந்த மாதிரி நகுலத்தை கொன்றாய் என்பதினாலே கணவனானவன் அந்த பார்ப்பினியை இகழுகிறான். எள்ளிய மனையோள் ஆராயாமல் அந்த நகுலத்தை கொன்றாயே என்று கணவன் மனைவியை எள்ளி ஏளனம் செய்து பின் செல்ல அந்த கணவன் பின்னாடி இந்த மனைவியானவள் நான் ஆராயாமல் இதை செய்தது தவறுதான் என்று சொல்லி அவளை அவனை தொடர அவன் என்ன செய்தா, வடதிசை பெயரும் மாமரையாளன், வடதிசைனா காசி, காசி நோக்கி சென்று தன்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவுவதற்கு பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு அந்த வேதங்களை கற்ற மறையாளன் இவளை என் பின்னே நீ வருதலை செய்யாதே, வருவதினால் பயனில்லை, ஆகவே நீ இங்கேயே இருந்து உன்னால் செய்யப்பட்ட தவறினுக்கு பாவத்தினுக்கு கழுவினை தேடு என்று அவன் போய்விட்டான். அப்படி போகக்கூடியவனை இவ மறித்து கற்க கடவது அன்று நின் கைத்தூண் வாழ்க்கை, உன்னுடைய தவறினால் நீ உயிரை கொன்றிருக்கிறாய், அப்படிப்பட்ட ஒரு கொலை தொழிலை செய்த உன்னால் உருவாக்கப்படக்கூடிய உணவினை உண்டு வாழும் தகுதி எனக்கு இல்லை, அதனை காட்டிலும் மிக பெரியதோர் பாவம் ஏதும் இல்லை, ஆகவே ஒரு உயிரை கொன்றவள் நீ, அந்த கொலை உணர்வோடு இருக்கக்கூடிய உன்னால் தயாரிக்கப்பட்ட எந்த உணவையும் நான் உண்ணக்கூடிய பான்மையில் இல்லை, அதுதான் கடவுது அன்று உன்னோடு பொருந்தி வாழுதல் என்பது இயலாது. எப்படியா, நின் கைத்தூண் வாழ்க்கை, உன்னால் சமைக்கப்பட்ட உணவை உண்டு வாழக்கூடிய பான்மை எனக்கு இல்லை. அந்த காலத்துல இதெல்லாம் தான் தர்மம்னு கருதப்பட்டது. எவன் ஒருவன் தர்மம் செய்ய தர்ம நிலையில் வாழுகிறானோ அவனுடைய சமூக நோக்குல அவனுடைய துணை ஏதாகிலும் ஒரு தவறு செய்தால் அந்த தவறுனுக்கு உரியதாகிய பிராயச்சித்தம் என்று சொல்லக்கூடிய கழுவினை தேடுகின்ற வரைக்கும் அவர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை ஏற்க மாட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால் அந்த பாவத்தினுக்கு தான் துணை போனதாக தர்மசாஸ்திரம் விளக்கி, இதான் சிக்கல். அதனால இந்த அந்தணன் என்ன சொன்னா, நீ ஒரு நகுலத்தை கொன்றிருப்பதினால் ஆராயாமல் கொன்றிருப்பதினால் அதனால் விளைந்த பாவத்தை நீ அனுபவிக்க வேண்டும், அவ்வாறு பாவம் செய்த உன்னோடு நான் பொருந்தி வாழ முடியாது, உன்னால் உண்டாக்கப்பட்ட சமைத்த உணவை நான் உண்ணுதல் என்பது இயலாது, அவ்வாறு உண்டால் நானும் அந்த பாவத்தினுக்கு துணையானவனாவேன், ஆகவே நான் உண்ணுதலை தவிர்க்கின்றேன், நான் இனி இங்கு இருக்க போவதில்லை, வடதிசை நோக்கி சென்று காசி நோக்கி செல்ல போகிறேன் என்று வடமொழி வாசகம் செய்த நல்லேடு இந்த பாவத்தினுக்கு உரியதாகிய பிராய சித்தத்தினை செய்தற்கு உரிய வழிமுறைகளை சொல்லப்பட்ட தர்மசாஸ்திரத்தில் இருந்த வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகம் வடமொழி வாசகம் செய்த நல்லேடு
அந்த வடமொழி வாசகத்தினை எழுதின ஒரு நல்ல ஓலைய கையில கொடுத்தான். நீ செய்த பாவத்தினுக்கு பிராய சித்தம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது, இதனது துணை கொண்டு யார் பொன்னையும் பொருளையும் தருவார்களோ அவர்களை நாடி அவர்கள் மூலமாக இந்த பிராய சித்தத்தை செய்து உன்னை தூய்மையாக்கிக்கொள், பின் நான் உன்னோடு வந்து வாழ்வதை பற்றி யோசிக்கிறேன். எவ்வளவு அழகான விளக்கம்னு பாருங்க. ஏன்னா இந்த பிராய சித்தம் செய்ததற்கு நிறைய பொண்ணும் பொருளும் தேவை. ஆகவேதான் வடமொழி வாதகம் செய்த நல்லேடு கடனறி மாந்தர் கை நீ கொடு என கொடுக்கென. கடனறி மாந்தர்னா இந்த ஓலையில சொல்லப்பட்ட வாசகத்தை அதனை முறையாக புரிந்து கொண்டு அதில் சொல்லப்பட்ட பிராய சித்தத்தை செய்தற்கு முன் வரணும். இதெல்லாம் பெரிய சிக்கல். ஒருவர் செய்த பாவங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பொன்னையும் பொருளையும் வாங்கி கொள்ளுதல் என்பது மிக மிக மன துணிச்சலுக்கு உரியதாகிய செயல். அதை செய்வதற்கு என்று அந்தணர்கள் குலத்தில் ஆட்கள் உண்டு. இது கொஞ்சம் அந்தணர் மரபு தெரிந்தவர்கள் இருந்திருந்தால், அல்லது இந்த வகுப்புல நிறைய பேர் இருக்கீங்க, இருந்தாலும் அந்த சொல்லை நாம் சொல்லுவோம். ஒற்றன் என்ற ஒரு சொல், ஒத்தன். யாரேனும் ஒருவர் இறந்து போனார்கள் என்றால், இறந்து போனவர்க்கு பிறகு 11ஆம் நாள் அந்த ஆத்மனுக்கு உரியதாகிய ஏதாகிலும் கழு, ஏதாகிலும் பிராய சித்தம் செய்யப்படுவதற்கு இருக்கின்றது என்றால், அதனை செய்து ஒருவன் தானாக வந்து அந்த பிராய சித்தத்தை தான் செய்வதாக கொண்டு அதற்காக அந்த இல்லத்துல அவனே சமைத்து அவனே அவைகளை உண்டு அதற்கு கொடுக்கப்பட்ட பொருளை எடுத்துக்கொண்டு அந்த இல்லத்தை திரும்பி பார்க்காமல் செல்லும். இதற்கு வடமொழியில சொல்லணும்னா சௌண்டீகரணம்னு பேரு. இதற்கு ஒத்தன்னு சொல்றது, ஒற்றை பிராமணனாக வருவான். அந்த மரபுனாலதான் பின்னாடி என்ன ஆயிற்று, ஏதாகிலும் ஒரு காரியத்துக்கு போகும்போது யாரேனும் ஒற்றைப்படையில பிராமணர்கள் எதிர்க்கே வந்தால், பிராமணன் எதிர்க்கே வந்தால் போன காரியம் விளங்காது, அப்படி எல்லாம் இல்லை. அவன் அமங்கலத்தினது குறியீடாக இருந்து ஒரு ஆத்மா செய்த பாவங்களை எல்லாம் தனதாக்கி கொண்டு அந்த ஆத்மாக்கு விடுதலை தரும். எப்படி பாதியா இருக்கு? யாரோ ஒருவர் முன்பின் தெரியாத ஒருவர் செய்த பாவங்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்கு எல்லாம் விமோச்சனம் அளிக்கிறதுக்கு அந்த ஆத்மா பெறக்கூடிய துன்பத்தையும் வருத்தத்தையும் இவன் பெறுவதற்கு முன்வருகிறான் என்றால், இவனை எப்படி நீங்க தவறாக எடை போட முடியும்? அதுதான் இங்க கேட்கிறாரு. கோவலன் அந்த வேலையை செஞ்சிருக்கான். அந்தணர் வழக்கம் எப்படி? அதுக்குதான் இந்த இடத்துல, அதுக்குதான் ஏன் இந்த கருத்தை சொன்னேன்னா, இந்த சமண மதமும் புத்த மதமும் வைதீக மதங்களுக்கு நேர் எதிரான சிந்தனையோடு தோன்றும். ஆகவே நாம் வைதீகத்துல எவைகளை எல்லாம் நாம் தவறுக்கு உரியன முறையற்றன என்று சொல்லுகின்றோமோ, அதை இந்த சமண மதமும் பௌத்த மதமும் இல்லை, அவைகள் முறையானவைன்னு பேசும். இப்ப வைதீக மதத்துல சவுண்டி என்று சொல்லக்கூடிய ஒத்தனை இழிவாக பேசும். ஒன்னு, சில அந்தணர்கள் வழக்கத்துல போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், மிக பெரிய அளவுல தன் வீட்டுல யாரேனும் ஒருவனை திட்டணம்னா இப்படிதான் சொல்லி திட்டுவான். இதை காட்டிலும் ஒரு அருவருக்கக்கூடிய திட்டம் இருக்க, அவ்வளவு கோபம் வந்து பேசுவார். இந்த அந்தணர்கள் வீட்டுல இந்த ரெண்டு சொல்லு ரொம்ப இழிநிலையில போய் பேசக்கூடிய சொல். ஒன்று பிரம்மசக்தின்னு பேசுவார், மற்றொன்று நீ எதுக்கு லாயக்கு தெரியுமான்னு ஆரம்பிச்சு கடைசியில கோபத்தோட சொல்லுவாங்க, நீ சவுண்டியா போறதுக்கு லாயக். இது வைதீக மதத்துல இது இரண்டுமே இழிக்கப்பட்ட அல்லது அந்த வைதீக மதத்துல இருக்கக்கூடியவர்களால் கொஞ்சம் நினைத்துப்பார்கள், இப்படி ஒரு மக்கள் இல்லைன்னு செய்தா இந்த இறந்து போன ஆத்மனினது பாவங்களை யார் எடுப்பது? இதை யாருமே யோசிக்கல. அதாவது மாற்று நிலையில சிந்திக்கக்கூடிய ஒரு செயல். இப்படி ஒரு குறிப்பிட்ட மக்கள் இல்லை என்றால்,
அப்ப இந்த அந்தணர் உலகிலே ஒவ்வொருவரும் இறக்கத்தான் போகிறார்கள். அவ்வாறு இறக்கக்கூடியவர்கள் இறந்ததன் பின் அவர்களுக்கு உரியதாகிய பாவங்களை கழுவேற்றுவதற்கு கழு தருவதற்கு யாரேனும் ஒரு குறிப்பிட்ட இந்த வகையறாக்கள் இல்லை என்றால் வேற எப்படி அந்த ஆத்மா மோட்சத்தை நோக்கி போகும்? யார் யோசிக்கிறது சார்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒருவர் வலியை ஒருவர் வாங்க முடியாது. நாம் என்னதான் ஒருவர் மாட்டு அன்பு கொண்டிருந்தாலும் காதல் கொண்டிருந்தாலும் அவ்வாறு நாம் யார் மாட்டு அன்பும் காதலும் கொண்டிருக்கிறோமோ அவர்களினது உடல் நோவினை 1% நம்மால வாங்கிக்க முடியாது. வாய்ப்பு இருந்தாலும் வாங்கிக்க மாட்டோம், ஞாபகம் வேற. வாய்ப்பு இல்லை, அதற்குண்டான ஒரு வாய்ப்பு கொடுப்பதாக இருந்தாலும் இல்ல அதை கொஞ்சம் மாற்ற முடியும், தட் கேன் பி டிரான்ஸ்பர்டு. ஒருத்தருடைய பெயினை இன்னொருத்தருக்கு கொடுக்கலான்னு வாய்ப்பு இருந்தா கூட ஒதுங்கிடும், கிட்டே போக மாட்டோம். ஆனா ஒருவன் பிறவிதோறும் அந்த பிறவியிலே வாழ்ந்து மறைந்த காலம் வரைக்கும் மறைகின்ற நேரம் வரைக்கும் அவனால் செய்யப்பட்ட சில பாவங்களோ அல்லது பல பாவங்களோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒருத்தன் வரான்னா அவன் எவ்வளவு பெரிய தியாகியா இருக்கும்? வைதீக மதம் அவனை குறை கூறும், புத்த மதம் சமண மதம் அவனை மேலானவன் சொல்றான். அதான் இங்க கோவலன மேலானவன் சொல்ல போறான். கோவலன் அந்த பிராய சித்தத்தை செய்கிறான். அந்தணர்களால் குறிக்கப்பட்ட ஓலையிலே அந்த ஸ்லோகத்தை எழுதி கொடுத்து விட்டு அந்த அந்தணன் வடதிசை நோக்கி செல்லுவதற்கு ஆயத்தப்படுகிறான். அது என்ன சொல்லிவிட்டு சொல்லுகிறான்? இந்த ஓலையில எழுதப்பட்ட ஸ்லோகத்தினது பொருளை அறிந்து எவ்வாறு பிராய சித்தம் செய்ய வேண்டும் என்கின்ற முறை தெரிந்தவர்கள் கடன் அறிமாந்தர். ஆகவே கை நீ கொடுக்க எல்லாரும் இதை ஏத்துக்க முடியாது. எல்லோரும் இதை ஏற்றுக்கொண்டு நான் அதற்கு பிராய சித்தம் செய்கிறேன் சொல்ல முடியாது. ஆகவே கொடு என பீடிகை தெருவில் பெருங்குடி வாணிகர் சென்று விட அந்த அந்தணன். இந்த பீடிகைகள் இருக்கக்கூடிய பீடிகைன்னா ஏற்கனவே பார்த்திருப்போம், பெரும் பெரும் மாடங்கள், பெரும் பெரும் வாயில்கள் உடைய அந்த பீடிகை தெருவில் பெருங்குடி வாணிகர், மிக பெரிய செல்வத்தை கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த குடியில் பிறந்த வாணிகர்கள் குழுமி இருக்கக்கூடிய அல்லது குடியிருக்கக்கூடிய மாடமருகின் மாடங்களால் உயர்ந்து கட்டப்பட்ட வீடுகளை உடைய வீதியில, மருகுன்னா வீதி, மருகின் மனைதொரும் மருகி, ஒவ்வொரு வீடா போய் இந்த பார்ப்பினி கேட்கிறார், நான் இவ்வாறு தவறு செய்து விட்டேன், அதற்கு உண்டான பிராய சித்தம் இது என்று என் கணவன் எழுதி கொடுத்த ஓலை இருக்கு, இதை யாரேனும் பெற்றுக்கொண்டு இதற்குண்டான பிராய சித்தத்தை செய்தால் நான் என் கணவனோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், யாரேனும் செய்ய முன்வருகிறீர்களா? ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம எல்லாம் கொஞ்சம் வீடுகள்ல எல்லாம் கொஞ்சம் சில ஓய்வுகளை செய்வோம் இல்லையா? நமக்கு சில வீடுகள்லாம் பார்த்தீர்கள் என்றால் சிலவற்றை தொடர்ந்து ஒரு ரொட்டீனா செய்து கொண்டிருப்பார்கள். ஆண்டினுக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் செய்வார்கள், நவகிரக ஹோமம் செய்வார்கள். இவ்வாறு செய்யக்கூடிய பல ஹோமங்கள்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோமம் எதுனா சுதர்சன ஹோமம். ஏன்னா ஒரு தனி மனிதன் வீட்டுக்குள்ள செய்ய முடியாதது, செய்யலாம், மிகுதியான பொருட்செலவுக்கு. அதனால்தான் என்ன பண்ணுவார்கள், கிராமங்கள்லயோ சில நகரங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்கள்ல சுதர்சன ஹோமம் செய்வதாக அறிவித்து விடுவார்கள். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவரவர்கள் தங்களுக்கு இயன்றவைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அந்த ஆபீஸ்ல போடலாம். பழ வகைகள், துணி வகைகள், என்னென்ன முடியுமோ. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஒருவரே செய்வதாக இருந்தால் சில லட்சங்கள் செலவாகும். இன்னமும் சில ஊர்கள்ல பார்த்தீர்கள் என்றால் செல்வந்தர்கள்ல யாரேனும் ஒருவர் இந்த சுதர்சன ஹோமம் செய்வதாக இருந்தால் அவரே சொல்லிடுவார், பக்கத்துல இருக்க இந்த ஹோமத்துல வந்து கலந்து கொள்பவர்கள் கலந்து கொள்ளலாம், அவரவருக்கு இயன்றதை கொண்டு வந்து அந்த ஹோம குண்டத்துல போடலாம். ஏனென்றால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோமம், அது மாதிரி மிக பெரிய அளவுல பொண்ணும் பொருளும் கொடுத்து அந்த பிராய சித்தத்தை செய்யணும். ஆகவே மாட மருகின் மனைதொரு மருகி கரும கழிபலம் கொண்மி, என்னுடைய கருமத்தை கழிப்பதற்கு நான் நல்ல பலனை பெறுவதற்கு இந்த ஓலையை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அதில் கூறப்பட்டிருப்பதை யாரேனும் செய்து எனக்கு உதவிவீர்களா என்று கொன்னீனோ எனும் என்று வீடு வீடா போய் கேட்கிறார். எனும் அருமறை ஆட்டியை அவ்வாறு வீடு வீடாக சென்று
வீடு வீடாக சென்று தன்னுடைய பாவத்தினுக்கு ஏதாகிலும் யாராகிலும் விமோச்சனம் தருவார்களா என்று கேட்டு கொண்டு செல்லக்கூடிய அவளை அருமறை ஆட்டியை வேதங்களை கற்று உணர்ந்தவனாகிய அருமறையாளன் ஆட்டினா மனைவி பெண்டு ஆட்டி பெண்டாட்டி ஆட்டினா மனைவி. பின்னாடி திரைப்பட பாடல்ல கூட இந்த சொல்லு வந்திருக்கு. இந்த ஆட்டின்ற சொல் மனைவியை குறிக்கும். நீ ஏன் எந்த மனவாட்டின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதனால ஆட்டியை அணுகக்கூய், அவளை அணுகி தன்பால் அழைத்து அணுகக்கூய், அவளை அணுகி அவ்வாறு வீடுதோறும் சென்று வழிமுறை கேட்டு கொண்டிருந்த எனக்கு விமோச்சனம் தருதற்கு இந்த கருமத்தை தீர்ப்பதற்கு யாரேனும் இருக்கிறீர்களா, உங்களால் பொருள் உதவி தர முடியுமா என்று கேட்டுக்கொண்டு சென்றவளை தன் பக்கம் அழைத்து கூய், யாது நீ உற்ற இடர், அம்மா வீடு வீடாக சென்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன பெரிய துன்பம் ஏற்பட்டு விட்டது, அதை நீ சொல்லுவதாக இருந்தால் என்னால் இயன்றது என்று தீர்க்கிறேன். நான் கோவல யாது நீ உற்ற இடர் என உனக்கு என்ன துன்பம், உனக்கு என்ன கட்டம் என்று கோவலன் கேட்க, மாதர் தான் உற்ற வான் துயர் செப்பி, மாதாகிய அந்த பார்ப்பிணி தான் உற்ற தான் அனுபவிக்க கூடிய வான் துயர் பெரியதாகிய துன்பம். ஏனென்றால் ஒன்று கழுவாய் தேடணும், அதற்கு மிகுதியான பொருள் தேவை, இது செய்து முடித்தால்தான் கணவனோட சேர்ந்து வாழும். ஆகவே மூன்று துன்பம், ஒன்று இந்த பாவத்தை நான் போக்குதற்கு ஒருத்தன் வரணும் முன்னுக்கு, முதல் நிலை. இரண்டாவது நிலை அதற்கு பொன் மிகுதியாக செலவாகும், அதை கொடுக்கணும். மூணாவது சென்ற கணவனை மூட்டு அழைத்து வந்து இவளோட சேர்ந்து பொருந்தி வாழ. எத்தனை பேருக்கு அந்த கதைகள் எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கும்னு நீங்க பல பேர் இருக்கிறீர்கள், ஆனா எல்லோரும் எல்லாருடைய கதைகளையும் படிப்பீர்களான்னு எனக்கு தெரியாது. பல காலத்திற்கு முன்னாடி சுஜாதா எழுதின ஒரு கதை, காகித சங்கிலிகள். ஜெயக்குமார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு இல்லத்துல இருக்கிறவனுடைய சிறுநீரகம் பழுதுபட்டு விடும், அந்த சிறுநீரகத்தை மாற்றியாக வேண்டிய நிலை. இல்லத்துல இருக்கிறவர்கள் யார் முன்னுக்கு வருகிறார்கள் என்பதுதான் இந்த மனித உறவுகள் எல்லாம் போலியானவைன்னு எழுதுறதுக்காக எழுதி இருக்கின்ற வரைக்கும் அவனுடைய தேவை ஏதொன்றும் இல்லாத வரைக்கும் அவனோட நாம நெருங்கி இருப்போம், அவனுக்கு மேலானதாகிய உறவு எல்லாம் சொல்லி அன்பு பாசம் இவைகளை எல்லாம் பொழுது அவனுக்கு நம்மிடம் இருந்து ஏதாகிலும் ஒன்று தவிர்க்க முடியாத நிலையில் தேவை என்று வருகின்ற பொழுது நம்ம மெல்ல உதவி செய்யாமல் நழுவிடும். இந்த உறவுகள் தான், அதாவது சங்கிலிகளை போல பிணைக்கப்பட்டு இருப்பதாக நாம் நினைக்கிறோம், ஆனால் அந்த சங்கிலிகள் பலப்படுத்தப்பட்ட இரும்பினால் கட்டப்பட்டவைகள் அல்ல உறவுகள், அவைகளெல்லாம் காகிதங்களினால் செய்யப்பட்ட சங்கிலிகள். எப்பொழுது வேண்டுமானாலும் அருந்து, அதுதான் இங்க சிக்கல். அதேதான் இங்கே சொல்றார், அருமறை ஆட்டியை அணுகக்கூய், யாது நீ உற்ற இடர் என மாதர் தான் உற்ற வானுயர் செப்பி, இப்பொருள் எழுதிய இதழ் இது, நான் செய்தற்கு அல்லது நான் செய்த பாவத்தினுக்கு உரிய கழு அல்லது உரிய தீர்வை செய்வதற்கு உண்டான ஸ்லோகம் அடங்கிய ஓலை இதுன்னு கையில கொடுத்தார். இப்பொருள் எழுதிய இதழ் இதழ்னா ஓலை இது, இதுதான் இதுலதான் விளக்கம் எல்லாம் இருக்குன்னு அந்த ஓலையை வாங்கி கொள்ளுகிறான் கோவலன். வாங்கி கைப்பொருள் தந்து என் கடுந்துயர் களைக என, கோவலனே இதனை நீ வாங்கி உன்னிடம் இருக்கக்கூடிய திரண்ட செல்வத்தின் துணை கொண்டு என்னுடைய துன்பத்தை நீ போக்க வேண்டும், கைப்பொருள் தந்து உன்னுடைய செல்வத்திலை எனக்கு கொடுத்து கடுந்துயர் களைக என, நான் இதுகாரும் ஆராயாமல் செய்த ஒரு தவறினால் விளைந்த இந்த பாவத்தை நீ போக்க வேண்டும் என அஞ்ச அப்படின்னு அவர் சொன்ன உடனே கோவலன் சொன்னான், அஞ்சல் பயப்படாது, நான் அதனை செய்கிறேன். முதல் ஒரே வார்த்தை அபயம் கொடுத்துட்டான், அஞ்சல் உந்தன் அருந்துயர் களைகே, நீ இதுகாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடிய துன்பத்தை நான் போக்குகிறேன், நீ கவலைப்படாத. அருந்துயர் களைகேன்,
நெஞ்சுறு துயர் நீங்குக, உன் உள்ளத்தை இதுகாரும் வருத்தி கொண்டிருக்கக்கூடிய துன்பம் உன்னை விட்டு போகட்டும். கவலைப்படாத, ஏதாயிலும் ஒரு விதத்தில் உன் துன்பத்தை போக்குவதற்கு நான் பொறுப்பு. ஆகவே நெஞ்சு ஊறு துயர் நீங்குக என்று ஆங்கு என்று சொல்லி அந்த இடத்துல ஒத்துடை அந்தனர் ஓத்துனா நூற்பான் அர்த்தம். அழகா நன்னூல் எழுதுவோம், நேரின மணியை நிரல்பட வைத்தது பேரு ஓத்துன்ற சொல்ல சொல்லுவோம். அப்படின்னா முறையானவற்றை எது எதற்கு அப்புறம்ன்ற ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர்லியா அடுத்தடுத்து அடுத்து அடுத்து சொல்றதுக்கு பேரு தனித்தனியா சொன்னான் நூற்பா, இந்த நூற்பாக்கு அப்புறம் இந்த நூற்பா, அதுக்கப்புறம் இது என்று வரிசை கிரமம் மாறாமல் சொன்னாக்க அதுக்கு பேரு ஓத்துன்னு பேரு. இந்த பல ஓத்துக்கள் அடங்கினதுக்கு பேரு படலம்னு பேரு, பல படலங்கள் அடங்கினதுக்கு பேரு காண்டம், பல காண்டங்கள் அடங்கினதுக்கு பேரு நூல்னு பேரு, இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆகவே இந்த அந்தணர்களினுடைய வேதங்களில் சொல்லப்பட்ட ஒத்துடை அந்தணர் உரைநூல் கிடக்கையின், அந்தணர்களுக்காக சொல்லப்பட்ட உரைநூல்னா தரும நூல், கிடக்கையின் அதன் முறையிலே சொல்லப்பட்ட இந்த பரிகாரத்தை எதன் பின் எதனை எவ்வாறு முறையாக செய்ய வேண்டும் என்கின்ற வரிசை கிரமம், வரிசை முறை, அதுக்கு பேர் ஓத்துன்னு பேர். இது கொஞ்சம் இலக்கணத்துக்கு உண்டான சொற்கள், பெரும்பாலும் அதை நம்ம வழக்கத்துல கேட்டிருக்க மாட்டோம். இலக்கணம் தமிழ் இலக்கண மரபு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்து சொல்லுது. என்ன காரணம்னா, இப்ப உதாரணம் உயிரெழுத்து என்ன, எழுத்துக்கள்னு இலக்கணம் சொல்ல வர்றாருன்னா எழுத்துக்களை வரிசையா சொல்லணும். உயிரெழுத்து சொல்லணும், மெய்யெழுத்து சொல்லணும், உயிர்மெய் எழுத்து சொல்லணும். அந்த உயிர்மை எழுத்து சொல்ல வரும்போது இதுக்கு வரைக்கும் உயிரும் மெய்யும் முதல் எழுத்துன்னு சொல்லி முடிக்கணும். இப்ப முதல் எழுத்துல இருக்கக்கூடிய வகையை சொன்னது ஓத்துகள், அப்புறம் மெய்யெழுத்துகள்னு சொல்லி அதனுடைய வகைமைகளை எல்லாம் சொல்றது அடுத்த ஓத்துகள். இது அடுத்தடுத்து அடுத்து சொல்லி கொண்டே போய் எல்லா, அப்புறம் வினா எழுத்து சொல்லணும், சுற்று எழுத்து சொல்லணும், சார்பு எழுத்து சொல்லணும், இப்ப எழுத்த முடிக்கணும். அப்ப இந்த ஆறு தலைப்புகளும் எழுத்துக்களை பற்றின ஓத்துகள். அப்ப எழுத்துக்களை பற்றின எல்லா எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டினோம்னா அது எழுத்து படலம். இந்த எழுத்து படலங்களை உண்டான செயல்பாடுகளை எல்லாம் கடைசியா ஒன்னா சொன்னா அதிகாரம் புரிஞ்சு போச்சு. இப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார்கள் நூல. ஆகவே ஒத்துடை அந்தனர் உரைநூல் கிடக்கையின் தீத்திரம் புரிந்தோள், தீத்திரம்னா பாவத்தை செய்தவளாகிய இந்த பார்ப்பிணியின் செய்துயர் நீங்க, அவளால் செய்யப்பட்ட துன்பமானது நீங்கக்கூடிய அளவிலே தானம் செய்து, மிகுதியான பொருளை தானமாக செய்து, தானம் செய்து அவள் தன் துயர் நீக்கி, அழகான விளக்கு, தானம் செய்து அவ செய்த பாவத்திலிருந்து அவளை காப்பாத்திட்டான். அது மட்டும் இல்லையா, அந்த பாவத்திலிருந்து காப்பாத்தினது மட்டும் செய்தற்குண்டான உதவி அல்லவா, அவளை காப்பாற்றி அவள் செய்த பாவத்தினுக்கு உண்டான பிராய சித்தத்தை செய்து பாவம் மற்றவளாக அவளை ஆக்கி, காணம் போன கணவனை கூட்டி இவளை தனித்து இந்த பிராய சித்தத்தை செய்தாலன்றி உன்னோடு பொருந்தி வாழ முடியாது, உன்னால் சமைக்கப்பட்ட உணவினை உண்ண முடியாது என்று வடமூலம் நோக்கி செல்ல தலைப்பட்டானே அவனை தேடி கண்டுபிடிச்சான். காணம் போன கணவனை கூட்டி அவனை தேடி கண்டறிந்து இவளோட சேர்த்து வச்சான். சேர்த்து வச்சதோட நிக்கல, என்ன பண்ணான அடுத்தது, ஒல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து அவர்கள் மீண்டும் இல்லறம் நடத்துவதற்கு உண்டாகிய வாழ்க்கை முறைக்கு தேவையான செல்வம் எவ்வளவோ அத்தான செல்வத்தையும் ஒரு சேர வழங்கினான். ஒல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து அந்த இல்வாழ்க்கையை அவர்கள் மீண்டும் தொடருவதற்கும் அதை தொடர்ந்து முறையாக வாழுவதற்கும் எவ்வளவு பணம் தேவையோ அத்தனை பணத்தையும் கொடுத்து உதவின. ஒல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து நல்வழிப்படுத்த, அந்த பார்ப்பன குடும்பத்தை நல்ல வழியிலே செயல்படுத்துவதற்கு உரிய எல்லா விதமான உதவிகளை செய்த செல்லா செல்வ. என்ன செல்லா செல்வ, ரெண்டு விஷயம், செல்வந்தன் என்று சொன்னால் அவனுக்கு ரெண்டு குணம் இருக்கு. ஒன்று,
தான் கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தை குறைவுபடாமல் வளர்க்க வேண்டும். இது ஒரு பகுதி. மற்றொன்று, அந்த செல்வத்தை கொண்டு அறம் பற்றின சிந்தனைக்கு உட்பட்டு தன்னால் இயன்றன செய்தாக வேண்டும். அறத்தின் இன்றைக்கு நடைமுறையில நம்ம ஒருத்தர் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். டாட்டா குழுமத்தின் தலைவரா இருக்கார் பாருங்க, திருவாளர் ரத்தன் டாட்டா. செல்லா செல்வம், எப்படி செல்வத்தை உருவாக்க வேண்டும்? எத்தனை பேருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறீர்கள், அல்லது அண்ணாமலை செட்டியாரினுடைய மிகப்பெரிய உருவத்துக்கு கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? எத்தனை பேருக்காக ஞாபகம் இருக்கா? தமிழிசை சங்கத்திற்கு பல முறை சென்றவர்கள் இந்த அண்ணாமலை செட்டியாரினுடைய உருவப்படத்திற்கு ஓவியத்துக்கு கீழே ஒரு மிகப்பெரிய பொன்மொழி ஒன்று அவர் சொன்னது எழுதப்பட்டிருக்கும், யாருக்கான நினைவு இருக்கா? அடுத்த முறை அண்ணாமலை செட்டியாரினுடைய உருவப்படத்தை பார்க்கும் போதாவது நினைவுபடுத்த முடியுமான்றதுக்கு தான். அறத்து வழி பொருளை ஈட்டலும், ஈட்டிய வழி அப்பொருளை அறத்தினுக்கே நாட்டலும் எழுதியிருக்கோம் அவருடைய திருவுருவ படத்துக்கு கீழே. அடுத்த முறை எங்காகிலும் சென்றாலும் இந்த அண்ணாமலை செட்டியாரினுடைய உருவத்துக்கு கீழே அந்த வாசகம் இருக்கான்னு பாருங்க. இதுதான் மிகப்பெரிய முக்கியம். செல்வந்தர்களினுடைய மிக உயர்ந்த குணமாக இருக்கணும். அதாவது செல்வத்தை தன்னுடைய காலத்துல மேலும் தன் தந்தையோ முன்னோர்களோ வளர்த்தது போல பன்மடங்கு அறத்து வழி நின்று வளர்க்கணும். அந்த வளர்த்தல் என்ற செயலோடு நின்றுவிடக்கூடாது. வளர்த்த செல்வத்தை தன்னால் இயன்ற அளவு அறத்தினுக்கு செலவு செய்யும். எவ்வளவு பெரிய அதுக்கு பேரு செல்லா செல்வன்னு பேர். செல்வத்தை சம்பாதிக்கிறது மட்டும் நோக்கம் இருக்கக்கூடாது. அதனாலதான் முன்னாடியே பார்த்தோம், சிலப்பதிகாரம் தொடங்கின பகுதியில கோவலன்னது தந்தை எப்படின்னு கேட்டாக்க வருநிதி பிறர்க்கு ஆர்க்கும் இருநிதி கிழவன் எழுதினார். ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. வருநிதி பிறருக்கு ஆர்க்கும், அது என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரேனும் ஒரு கணக்கு பிள்ளை வந்து கோவலனுடைய அப்பா கிட்ட இந்த முறை பாக்கு வியாபாரத்துல நமக்கு ஒரு 600,000 ரூபாய் லாபம்னு சொன்னா, அப்படியா அந்த பணத்தை இந்த தர்மசாலைக்கு அனுப்பிச்சிருந்துடுவார். அந்த வீட்டுக்குள்ள கூட வரவிட மாட்டார். வருநிதி பிறருக்கு ஆர்த்து, ஒரு செல்வா அவரை தேடிக்கொண்டு வருவதற்கு முன்பே அதற்குண்டான செலவை தயார் பண்ணி இந்த அறச்சாலைக்கும் இல்ல இந்த தர்மத்தினுக்கோ கொடுத்துட்டு வீட்டுல இருந்த மாதிரியே சொல்லுவோம். இந்த மனோநில் ஏன் அன்றைய காலம் பொற்காலமா இருந்ததுன்றதுக்கு இதெல்லாம் தான் சாத்தியம். இது இந்த மாதிரி வருநிதி பிறருக்கு ஆர்த்து அப்படியே முழுமையுமாக கொடுத்து என்கின்றது கூட இலக்கிய வழக்கினுக்கு ஒரு மீ உயர் அல்லது ஒரு உயர்வு நகர்ச்சியாக இருந்தாலும் ஓரளவாவது கொடுத்திருக்கான் இல்லையா? ரொம்ப ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசை. எங்கள் துறையில இருந்த ஒரு நண்பர், எங்கள் துறைனா எங்கள் கல்லூரியில் இருந்த ஒரு பெரிய நண்பர், இத்தனைக்கு வடமொழி பேராசிரியர். அவர் வந்து நங்கநல்லூர்ல குடியிருந்தார். அப்ப நங்கநல்லூர் ஆனது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு மெல்ல மெல்ல தன்னை வளர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு புறநகர் பகுதி. அப்ப அங்க இருந்த அந்தணர்கள் எல்லாம் சென்னை மாநகராட்சியோடு கொஞ்சம் விவாதம் செய்து, இந்த அந்தணர்களுக்கு என்கின்ற மரணம் பிறகு அந்த எரியூட்ட பகுதியை உருவாக்கணும்னு உருவாக்கிட்டாங்க. உடனே அந்த மயானத்தினுக்கு எரியூட்டப்பட கூடிய தகன மேடைக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டிலயா போய் நிதி தர இடம் அரசு கொடுத்து விட்டது. அதற்குண்டான வளாகம், அதற்குண்டான கட்டடம் கட்டுறதுக்கு பல பேருக்கு நிதி வசூல் பண்ணணும் இல்லையா? எங்களினுடைய நண்பர் அவர் தான் சொன்ன வடமொழியில பேராசிரியர், அவர்கிட்ட போய் கேட்டிருக்கா. உடனே அம்மா, செய்வதற்கு உண்டான நல்ல செயல் தான் செய்தாக வேண்டும், இதை விட்டால் வேறு யார் செய்ய முடியும்? ரொம்ப பெருமையெல்லாம் பேசினார். கடைசியில உங்களால இயன்றது ஏதாகிலும் கொடுக்க முடியுமான்னு தெரியுமா அழகா சொன்னார். இப்ப சத்திக்கு என் வீட்டுல போறதுக்கு யாரும் இல்ல, அப்படி யாருனா போறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்தா அப்ப வாங்கோ, என்னால முடிஞ்சதை கொடுக்கறேன் அப்படின்னா. இப்படிப்பட்ட கொடையாளர்களும் இருக்கிறார்கள்ன்றதுக்கு சொல்றேன். இது உண்மை, எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் மிகைப்பட சொல்லவில்லை. இப்படி இப்படிதான் பேசினார். வந்தவர்களுக்கு எல்லாம் ஒரே திகைப்பு, என்ன இப்படி பேசுகிற இத்தனைக்கும் வடமொழியில பேராசிரியர்.
ஏன் வடமொழியை ரொம்ப அழுத்தி சொல்றேன்னா, வடமொழி என்ற ஒன்றுல சொல்லப்பட்ட நியமங்களும் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சாத்திரங்களையும் கற்றவர்கள் அதன் பிரகாரமே வாழணுன்ற அளவிற்கு ஊக்கத்தோடு இருப்பார்கள் பேர் அவர் இப்படி பேசினார். அதனால இந்த செல்லா செல்வன்ற சொல்லுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. செல்வந்தர்கள் தங்களிடம் உள்ள செல்வத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுவதில் நாட்டம் காட்ட வேண்டும். அவ்வாறு வளர்த்த செல்வத்தை அறவழியிலே கொண்டு செலவழிக்க வேண்டும். ஆகவே கோவலன் தன் மாட்டு இருந்த செல்வத்தை இந்த அந்தன பெண்ணுக்கு கொடுத்து அவளது பாவங்களை எல்லாம் போக்கி அதனோடு நில்லாமல் அவளை பிரிந்து சென்ற கணவனை மீண்டும் தேடி அழைத்து வந்து அவளோடு பொருந்திய இல்வாழ்க்கையை வாழச் செய்து அந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருளுதவியை மிகுதியாக கொடுத்து அவர்களை சேர்ந்திருக்க செய்தான் அப்படிப்பட்ட செல்லா செல்வர். நல்வழிப்படுத்த செல்லா செல்வர் இரண்டாவது. மூணாவது காட்சி, பத்தினி ஒருத்தி படிற்றுரை எய்த மற்ற அவள் கணவர்க்கு அரியோன் ஒருவன் அரியா கறி பொய்த்து அரைந்து உண்ணும் பூதத்து கரை கழு பாசத்து கையகப்படலும் பட்டோன் தவ்வை படுதுயர் கண்டு கட்டிய பாசத்து கடிது சென்று எய்தி என்னுயிர் கொண்டு இங்கு இவன் உயிர் தாவென நன்னெடும் பூதம் நல்காது ஆகி நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பரகதி உழக்கும் பண்பு இங்கு இல்லை ஒழிக நின் கருத்தென உயிர் முன் புடைப்ப அழிதரு உள்ளத்து அவளோடும் போந்து அவன் சுற்றத்தோருக்கும் தொடர்புறு கிளைகட்கும் பற்றிய கிளைஞரில் பசிப்பிணி அறுத்து பல்லாண்டு புறந்த இல்லோர் செம்மல். மூணாவது தொகுதி. இது ஆச்சரியமான விஷயம். இந்த எந்த அளவுல நம்ப முடியும்னு, நம்மால கதைப்பகுதியாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த நோக்கம்ன்றதுக்கு தான் இந்த பகுதி. என்னவா, இந்த புகார் நகரத்துல ஒரு பூதம் உண்டு. ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஐந்து மன்றங்களை பத்தி படிச்சிருக்கோம். புகாரை விட்டு கோவலனும் கண்ணகியும் வெளியே வருகின்ற பொழுது ஐந்து பூதங்கள் ஐந்து மன்றங்களை படிச்சிருக்கோம். நெடுங்கல் மன்றம், இளஞ்சி மன்றம், இந்த சதுக்க பூதம் இருந்த மன்றம்னு அஞ்சு மன்றங்கள்ல ஒன்றாக படிச்சிருக்கோம். இந்த சதுக்க பூதத்துக்கு என்ன ஒரு வழக்கம்னாக்க, புகாரினது காவல் பூதம் அது. அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள், ஒவ்வொரு நகரினுக்கும் உரிய காவல் பூதம் ஒன்று உண்டு. இந்த புகார் நகரத்தை பொறுத்த மட்டில் ஆண்டுதோறும் இந்திர விழா நடப்பதினாலே இந்திரன் பெரிதளவும் புகாரினை விரும்பி அவனுடைய ஏவலினால் இந்திர லோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பூதம் இந்த பூதம். இந்திரன் ஏவி நீ புகார் நகரை காப்பாயாக அதுக்கு ஆணையிட்டு இருக்க. ஆகவே இந்த சதுக்க பூதம் புகார் நகரினுடைய காவல் பூதம். இது என்ன பண்ணும், இந்த புகார் நகர்ல இருக்கக்கூடிய மாந்தர்கள் யாரேனும் தவறான பாதைக்கு போனா எச்சரிக்கும், அலரும், அதையும் மீறி செய்தால் அடிச்சு சாப்பிட்டு. அந்த மாதிரி பூதம் நம்ம ஊர்ல வீதிக்கு ஒண்ணு வேணும். இந்த சதுக்க பூதத்துக்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த குணத்துல என்னன்னா, ஒன்று, யாரேனும் பொய்யான வழக்கு உரைத்தாலும் அந்த பொய்யான வழக்கினுக்கு சாட்சியாக நின்றாலும் பூதம் அவர்களை விடாது. எவ்வளவு அழகான முறைன்னு பாருங்க. இன்றைக்கு நம்ம ஊர்ல அந்த மாதிரி பூதம் இருந்து இப்படி இருந்தா நம்ம நாட்டுல பல வழக்குகள் நீதிமன்றத்துக்கே போகாது. எவ்வளவு வழக்குகள் தேங்கி இருக்கின்றன என்று ஒவ்வொரு தலைமை நீதிபதியும் வந்து பதவி ஏற்ற உடனே புலம்புறது. போபடே புலம்பினா இப்ப அடுத்த மாசம், இந்த மாதம் 24 ரமணா புலம்புவார், அவ்வளவுதான். இது எல்லா நீதிபதிகளும் தலைமை நீதிபதியா வந்தவன்னா முதல் புலம்பல் இதுதான். இத்துணை லட்சம் வழக்குகள் இந்தியாவினுடைய நீதிமன்றங்களிலே தேங்கி கிடக்கின்றன. இதுல பாதி இல்ல 80 விழுக்காட்டு வழக்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னாக்க வெட்டி ஈகோக்கோசரம் போட்டவர்கள். இந்த மாதிரி ஒரு பூதம் இருந்ததுன்னா இந்த மாதிரி போலியான வழக்குகள் எதுவும் நீதிமன்றத்துக்கு வராது. ஏற்கனவே நீதிமன்றத்துல அவ்வளவு வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. இப்போ இருக்கக்கூடிய
எல்லா விதமான வழக்கு மன்றத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக இந்திய அரசு பழைய காலத்துல இருந்து பல ட்ரிபியூனல்ஸ் ஃபார்ம் பண்ணி இருந்தது. ஒரே ஆர்டர்ல எல்லா ட்ரிபியூனலையும் கேன்சல் பண்ணிட்டார் இன்றைய பிரதமர். இனிமேல் ட்ரிபியூனலுக்கு போக முடியாம எல்லாம் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த உயர் நீதிமன்றத்தினுக்கும் இல்ல அங்க தோற்றால் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கோ போகணும், எல்லா நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். செய்தித்தாள்ல பார்த்துருக்கலாம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு. மேலும் பல வழக்குகள் நிலுவையில் வந்து சேரும். இதுதான் சிக்கல். இந்த மாதிரி மாதிரி சூழல்ல புகார் நகர் எவ்வளவு அழகா யோசிச்சிருக்கு பாருங்க. சதுக்க பூதம், இந்த பூதம் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. பத்தினி ஒருத்தி, பத்தினி அந்த ஊர்ல இருந்த பத்தினி தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணை படிற்று உரை எய்த, அவள் படிருன்னா குற்றம் தப்புன்னு, அவள் மீது தவறான பேச்சு ஒன்று நடைபெற, அவளை பத்தி யாரோ ஒருத்தன் தப்பா பேசிட்டான், அவள் ஒழுக்கமற்றவள், அவள் இயல்பிலேயே பத்தினி, ஆனால் அவளது நடத்தையில தவறு இருப்பதாக ஒருவன் கற்பிக்க படிற்றுரை எய்த, மற்ற அவள் கணவர்க்கு அரியோன் ஒருவன், அவளினது எந்த கணவன் அவள் மீது மனைவி மீது குற்றம் சுமத்தினானோ அவள் நடத்தையின் மீது தவறு சொன்னானோ அவளினது கணவனுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்த நான் வந்து சாட்சி சொல்றேன், பொய் சாட்சி சொல்றேன்னு. ஆகவே மற்ற அவள் கணவர்க்கு அரியோன் ஒருவன், முன்ன பின்ன பார்த்திராத ஒருவன் காசு வாங்கிட்டு பொய் சாட்சி சொல்றேன். ஒருவன் அரியா கறி பொய்த்து, கறின்னா சாட்சி, பொய்த்துனா பொய் சாட்சி, கறின்னு சொன்னாலே சாட்சின்னு அர்த்தம். ஆகவே அரியா கறி பொய்த்து அரைந்து உண்ணும் பூதத்து, ஆகவே தெரியாமல் பொய்யான சாட்சியை சொல்ல இவ்வாறு பொய்யான சாட்சியை சொல்பவர்களை அரைந்து உண்ணும் பூதம், அடிச்சு சாப்பிடுற பூதம். பூதத்து கரை கழு பாசத்து கையகப்படலும், அவ்வாறு இருக்கக்கூடிய பூதம் கையில இருக்கக்கூடிய பாசம்னா கயிறு, அந்த கயிறுனால அந்த பொய் சாட்சி சொன்னவன கட்டி எடுத்து கொண்டு வந்து விட்டது பூதம், அவன் அடிச்சு உண்ண போகிறது. கரை கழு பாசத்து கையகப்படலும், பூதத்தின் கையகத்திலே உள்ள கயிற்றினால் கட்டப்பட்டு அந்த பூதத்தினுடைய பிடியில இந்த பொய் சாட்சி சொன்னவன் சிக்கி கொண்டான். பட்டோன் தவ்வை, அவ்வாறு பொய் சாட்சி சொல்லி பூதத்திடம் சிக்கி கொண்டவனுடைய தவ்வைனா தாய், தாய் தவ்வை படுதுயர் கண்டு, ஐயோ தன் மகன் இவ்வாறு பொய் சாட்சி சொல்லி இந்த பூதத்தினால் கொல்லப்பட இருக்கிறானே என்று தாயானவள் தவிக்க, ஏனென்றால் ஒரே மகன், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு வேற ஆள் இல்லை. ஆகவே அவள் படக்கூடிய துன்பத்தை பார்த்து கட்டிய பாசத்து கடிது சென்று எய்தி, அந்த பூதத்தினால் கயிறு கொண்டு கட்டப்பட்ட அந்த பொய் சாட்சி சொன்னவனை காப்பாற்ற வேண்டும் என்பதனாலே விரைவாக சென்று கடிது சென்று எய்தி, விரைவாக சென்று கோவலன் அந்த பூதத்திடம் சென்று என்னுயிர் கொண்டு, ஏ பூதமே நீ யாரோ ஒருவனை அடித்து உண்ண வேண்டும் அவ்வளவுதானே, இவனை விட்டுவிடு, மாறாக அவனுக்கு பதிலாக என்னை ஏற்றுக்கொள் என்று என்னுயிர் கொண்டு ஈங்கு இவன் உயிர்தான், இவனுடைய தாய்க்கு இவன் ஒரே மகன், ஆகவே இவனது உயிரை நீ விட்டுவிடு, இவனை காப்பாற்றப் போகிறேன், ஆகவே இவனுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்கொள் என்று கோவலன் கேட்டான். அப்ப கோவலனுக்கு அந்த பூதத்தோட தன்மை தெரியும், பூதம் தவறான ஒருத்தனை கொல்லாது, எவரேனும் பொய் சாட்சி சொன்னா அது ஒரு பத்தினியின் மீது அவள் கற்புழந்தவள் என்று கணவன் வழக்குரைக்க முன்பின் தெரியாத ஒருவன் கணவனிடம் பொருள் வாங்கி பொய் சாட்சி சொன்னான், அவனைதான் இந்த பூதம் கொல்ல போறது, ஆகவே அவன் எவ்வளவு பெரிய தவறான செயலுக்கு உட்பட்டான்னு தெரியும், தெரிந்தும் கோவலன் போய் அந்த பூதத்துக்கிட்ட கேட்கிறான், பாவம் இவன் வீட்டிற்கு இவன் ஒருவன் தான், இவன் ஒருவன் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இருக்கான், இவனையே நீ அடித்து உண்டு விட்டா என்றால் அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் பொய் சாட்சி சொன்னா, அதன் மூலமாக கிடைத்த பொருளை கொண்டுதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், ஆகவே இந்த தவறு செய்தது இவனுடைய வறுமை, ஆகவே இவனை விட்டுடு, மாறாக என் உயிரை எடுத்துக்கொள்ளு கோவலன் சொன்ன பொழுது அந்த பூதம் என்ன சொல்லித்தான்,
நன்னெடும் பூதம் நல்காது ஆகி கோவலன் கேட்டதற்கு பிறகு அந்த நெடிய பூதமானது கோவலனுக்காக அந்த பற்றினானது உயிரை தராமல் என்ன சொல்லியதா, நரகன் உயிருக்கு பொய் சாட்சி சொன்ன இவன் நரகத்துக்கு போனோம், அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கான். இந்த நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு நல்லவனாகிய உன்னுடைய உயிரை மாற்றாக கொண்டு நான் இவனை தப்புவித்து உன்னை தண்டித்தேன் என்றால் என்னுடைய மோட்சம் கேள்விக்குறியாகிவிடும். எப்படியா, பரகதி இழக்கும் பண்பு இங்கில்லை, நான் மேலான கதியை நான் பெற வேண்டாமா, எனக்கு விதிக்கப்பட்டது தவறு செய்பவர்களை தண்டிக்கிறதுக்கு தான். ஆகவே தவறு செய்த இவனை தப்பு விட்டு மாறாக தவறே செய்யாத உன்னை நான் தண்டித்தேன் என்றால் எனக்கு பரகதி போயிடும், நான் பின்னர் பெறக்கூடிய எனக்குண்டான மேலான கதி கிடைக்காமல் போயிடும், இந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். ஒரு பூதம் சொல்லுகிறது கோவலன் நல்லவன் என்று, ஒரு பூதம் சொல்லுகிறது கோவலனை போன்ற நல்லவனை தான் கொன்று விட்டால் தன்னுடைய பரகதியானது இழக்கப்படும் என்று அது வருந்துகிறது. ஆகவே நன்னெடும் பூதம் நல்காதாகி நரகன் உயிர் நல்லு நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை, இந்த தவறான செயலை நான் செய்ய மாட்டேன் என்று ஒழிகனின் கருத்து. ஆகவே கோவலனே, நீ இவனுக்காக என்னிடம் கேட்பதில் பயனில்லை, ஆகவே உன் முடிவை நீ மாற்றிக்கொள் என்று கோவலனிடம் சொல்லிவிட்டு அந்த பூதம் என்ன செய்ததா, உயிர் முன் புடைப்ப, அந்த பொய் வழக்கு சொன்னவன அடிச்சு சாப்பிட்டுட்டு புடைப்பன அடிக்கிறது, அவன் உயிர் போகின்ற அளவுக்கு அந்த பொய் சாட்சி சொன்னவன அடித்து இந்த உன் பூதமானது உண்டுவிட புடைப்ப, அழிதரு உள்ளத்தவளோடும் கோவலன் கேட்டும் தன் பிள்ளையானவன் உயிரானது தப்பவில்லையே என்று மனது நொந்து போன தாய், அழிதரு உள்ளத்தவளோடும், உள்ளத்து அவள், உள்ளத்தை உடையவளாகிய இறந்தவனது தாய் போந்து அவளுடைய பின்னாடியே போய் அவன் சுற்றத்தோருக்கும் தொடர்புறு களைகட்கும், இறந்து போனவனது சுற்றம் அவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவனோடு தொடர்புடைய கிளைகள், எப்படி இறந்தவன் பூதத்தால் அடித்து உண்ணப்பட்ட இறந்து போனவனினுடைய சுற்றம்னா அவனோடு உடன் பிறந்து அவன் தாய் தந்தை சகோதரி போன்றவர் தொடர்புடு கிளை, அவனோடு அவன் குடும்பத்தோடு தொடர்புடைய ஏனைய பிற கிளைகட்கும் பற்றிய கிளைஞரில் பசிப்பிணி அறுத்து, இந்த இளைஞன் இருந்து பொருளை சம்பாதித்திருந்தால் அவர்களுக்கு எந்த அளவினுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அவர்தான் பசியை போக்கியிருப்பானோ அந்த அளவினுக்கு கோவலன் அவ்வளவு பொருளை கொடுத்து அனைவரினது வறுமையை போக்கினான். அறுத்து பல்லாண்டு புறந்த, ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, பன்னெடுங்காலும் அந்த குடும்பத்தினுக்கு அந்த மகன் எவ்வளவு காலம் இருந்து சம்பாதிப்பானோ, எவ்வளவு காலம் இருந்து அந்த குடும்பங்களையும் தன்னை சார்ந்த சுற்றத்தையும் காப்பாற்றுவானோ அத்துணை காலங்களும் கோவலன் பொன்னையும் பொருளையும் கொடுத்து மகன் போல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்தான். அப்படிப்பட்ட இல்லோர் செம்மன், ஒரு குடும்பம்னா என்ன, அந்த குடும்பத்தை புறத்தல் என்றால் என்ன, எவ்வாறு புறக்க வேண்டும் என்பது போன்ற முறைகளை எல்லாம் தெரிந்து தன்னகம் உள்ள செல்வங்களை கொண்டு மிகுதியான அளவு பொருளை கொடுத்து ஒரு குடும்பத்தையும் அந்த குடும்பத்தினது கிளைகளையும் முறையாக பன்னெடுங்காலம் காத்தான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு கதாபாத்திரம் கோவலன். இல்லோர் செம்மல், அடுத்த வார்த்தை சொன்னா மாடல மறையோன் இந்த மூன்று நிகழ்ச்சியை சொல்லிட்டு இறுதியில் அவனுடைய கருத்தை சொன்னா என்ன, இம்மை செய்தன யானரி நல்வினை, கோவலனே இந்த பிறவியில உன்னால் செய்யப்பட்ட அனைத்து செயல்களும் நல்லவைகளே, யாரு நான்கு வேதங்களையும் துறை போக கற்றவனாகிய மறையோனாகிய மாடலன் பேசுறான். ஆகவே இம்மை செய்தன யானரி நல்வினை, அப்படி இருந்த பொழுது உனக்கு ஏன் இந்த வறுமையும் துன்பமும் என்றால் உம்மை பயன் கொல்,
போன பிறவியில நீ செய்த பாவத்தின் அது என்ன பாவம்னு பின்னாடி படிக்க போறோம். மதுரை எரிகின்ற பொழுது மதுராபரி தெய்வம் வந்து கண்ணகி கிட்ட பேச போறது. போன பிறவியில கோவலனும் கண்ணகி என்ன பாவம் செய்தார்கள், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு முன்னாடி எழுதினார்ல, அதுக்கு விளக்கம் அங்க படிப்போம். ஆகவே உம்மை பயன் கொல் ஒரு தனி உழந்து இத்திருத்தகு மாமணி கொழுந்துடன். ஆகவே போன பிறவியில செய்த பாவத்தினால் நீ உன்னுடைய வறுமையை அடைந்து இந்த திருத்தமுறை அமைந்திருக்கக்கூடிய உன் குலத்தினது மாமணியாக இருக்கக்கூடிய கண்ணகியோடு கொழுந்துடன இளமை உடையவள், இளமை உடையவளாகிய இந்த கண்ணகியோடு போந்தது. இந்த பகுதிக்கு வந்தது போன பிறவியில நீ செய்த பாவத்தின் எச்சம் என்று சொல்லியதோட இன்றைய வகுப்பை நிறுத்துவேன்.